Hi friends, welcome to our channel. So innikku nama indha video la enna paaka porom paathina oru super ana self earning app pathi paaka porom. So indha app vandu paathina enakku therinja oru 3-4 maasama work aayittirukku. So innikku varaikume endha vidhamana oru issue illama correct ah vandu paathina payment ellame kuduthirukanga. So enakku vandu paathina idhula irundhu neethu kuda vandu paathina oru payment vandu receive aachu. So adukana payment proof na ungalku live ah idhula show pandren. So 100% trusted ana oru app okay. So indha app pathiya namakku innikku nama vandu paaka porom. So nama channel vandu paathina 3 months after follow pannavangalukku maybe idha pathi theriyama irukkum. ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பேமெண்ட் ஃபுல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறேன் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட வர வெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வந்து வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேம் ஏனிங் வெப்சைட்டை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி வந்து எக்கச்சக்கமாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு சில அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து பேடிஎம் ஆர் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கேஷ்பேக் ரிசீவ்டு 30 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் குளோபல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 நேற்று தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு, நைட் ஒரு 8:38 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரிசீவ் ஆனது ஒரு 70 ரூபா, அதுக்கப்புறமா இதுவும் ஜூலை மாதம் ஒரு 30 ரூபா ரிசீவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா ஜனவரி 30. ஸோ ஜனவரி 30 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 3-4 ஒரு 5-6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேறு லெவல் ஆப்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி இப்போ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட் வந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் வந்து கிவேக்கான அப்டேட்ஸ் எதுவும் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் இருக்கு ஓகே. ஓகே, ஸோ இப்போ வாங்க அந்த ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பாலா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் லாகின் வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கூகுள் மூலமாக லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கூகுள் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கோமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ஸ்கிப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஹோமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி லிஃபாஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த லக்கி லிஃபாஃபாவில் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளைமோ அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து டக்குன்னு கிளைம் பண்ணியிருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வின்னராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டில் வந்துடும் ஓகே. ஓகே, அடுத்து ஸ்பின் அண்ட் வின் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பின் அண்ட் வின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பின் அண்ட் வின்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து காயின்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அந்த காயின்ஸை நீங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பின் ஆவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1500 காயின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வராது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பின் பண்ணலாம். ஸோ 2 மினிட்ஸ்க்கு 1 டைம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வரும். ஸோ இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ இப்போ ஸ்பின் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணியில் ஒரு 10 காயின்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து ஆட் டு வேலெட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ ஸ்பின் அண்ட் வின்ல பாருங்கள், 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் வரும். அது மூலிமா நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஸ்க்ராச் கார்டு இருக்குது. ஸோ ஸ்க்ராச் கார்டிலே அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் பண்ணும்போது எனக்கு ஒரு 6 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த 6 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் டு வேலெட் கொடுத்தனா எனக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஆட் டு வேலெட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வாலட் கேட்குது. இப்போ நான் ஆட் டு வாலட் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம், இப்போ கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ராச் கார்டும் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். பின் அண்ட் வின்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் மோர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இவங்க செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சர்வே அண்ட் ஆஃபர் வால். ஸோ சர்வே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷனை கொடுத்தா மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பேஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் ஆஃபர் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சர்வே சில நேரம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போது நைட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எல்லாமே பார்த்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு எப்படி ஏன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமா இதில் நீங்கள் வந்து மணியை வந்து ஏன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கண்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh காயின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரேங்க் வில் கால்குலேட் பேஸ்ட் ஆன் வீக்லி டோட்டல் இன்கம். ஸோ உங்களுடைய வீக்லி நீங்கள் வந்து எவ்வளோ ஏன் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டாலே போதும். ஸோ அது மூலமா வந்து உங்களுக்கு எவ்வளோ வீக்லி இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டாக வர்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் வரவங்களுக்கு 1 lakh காயின்ஸ், ஓகே சாரி 10,000 காயின்ஸும் ப்ரைஸ் வந்து மாதிரி மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன். டோட்டலாக 1 lakh காயின்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு 10,000, அடுத்து 8,000, அடுத்து 5,000. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டே வாங்க 1,500. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் மட்டுமே போதுமானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது ரெஃபர் கோட் எல்லாமே அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இது போடுறது மூலமா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா ஒரு 200-500 சம்திங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, 250 இந்த மாதிரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, எப்படி ரீடிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் நோ அப்படின்ற வேலட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ரீடீம் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், மொபைல் லெஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயர் அப்படின்னா ஃப்ரீ ஃபயரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்பரில் அதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை செலக்ட் அதாவது காயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். ஸோ எவ்வளோ காயின்ஸ் அப்படின்றத சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6,000 காயின்ஸுக்கு வந்து 40 diamonds, 12,000 காயின்ஸுக்கு 100 diamonds கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா காயின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ இந்த காயின்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து அசால்ட்டாக ஏன் பண்ணிடலாம். ஸோ ஏன் பண்ணிட்டு இந்த ரீடீமை கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்தாலே போதும். வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதே நீங்கள் வந்து பேடிஎம்க்கு கொடுக்கணுனாலும் பேடிஎம் கொடுத்துக்கலாம். ஸோ பேடிஎம் கொடுத்து உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பரை கொடுத்து அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு இதில் மினிமம் ரீடீம் அப்படின்றது 30 rupees தான். ஓகே, ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பப்ஜினா பப்ஜி கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.